அனைவருக்கும் அட்வான்ஸாக புத்தாண்டு வாழ்த்துக்கள். மேடையில் வந்திருக்கும் சாதனையாளர்களை வரவேற்கும் ஒரே திறமை விவேக்கு மட்டும்தான் உள்ளது. இந்த வருடத்தில் இப்படி ஒரு மேடை வந்து நாங்கள் பார்த்ததில்லை. ஃபஸ்ட்டு இந்த முயற்சி ஏன்னா ரொம்ப அரிது. இந்த மாதிரி சாதனையாளர்கள் காய்த்துறைக்காக அவங்களுடைய பணியை வந்து பாராட்டியே தீர வேண்டும். அப்படிப்பட்ட எப்படி முடியும்னு நான் நினச்சேன் சார். விவேக் வந்து என்கிட்ட சொல்லும்போது இவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் சார்னு பாருங்கள். அதாவது மனசுன்றது ஏஆர் ரஹ்மான் சார் வராரு, அவரே டிக்கெட் போட்டு வந்திருக்காருன்றதை விட அந்த மனித நேயம், ஒருத்தரை நேசிக்கணுன்னா காரணம் வந்து விவேக் வந்து படங்களில் பல பேரை நையாண்டி பண்ணுவார், கலாய்ப்பார். இருந்தாலும் அது யாரும் மனசையும் வந்து புண்பட்டு விவேக் சொல்லும்போது அது ரசிப்பாங்க. அந்த ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். யாராக இருந்தாலும் அந்த ஒரு நகைச்சுவை வந்து விவேக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அவர் தந்தை பெரியாருடைய கொள்கைகளையும் அதே போல் என்எஸ்கே சிரிக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய கருத்துக்களில் வந்து சிந்திக்கவும் வைக்கக்கூடிய ஒரு கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்கார். அந்த அடிப்படையில் சினிமாவில் வந்து மூட நம்பிக்கையே ஆழமாக வந்து சிரிக்க வச்சு மக்களுக்கு வந்து போய் கொண்டு சேரும் அளவுக்கு இன்னைக்கு செய்தது வந்து விவேக் அவர்கள் தான். அந்த மூட நம்பிக்கையிலேருந்து இப்போது சமீப காலமாக அவருக்கு நம்பிக்கை உருவாயிருக்கு. அதாவது கடவுள் மேலே அது ஷிர்டி சாய்பாபா அவர்களுடைய பக்தராக வந்து மாறிட்டு இருக்கார். ஏன்னா அது ஒன்றும் தப்பு இல்லை. சில நாத்திகவாதிகள் சொல்லலாம் கடவுளை பற்றி தப்பா, ஆனால் நாத்திகவாதி எப்பவுமே வந்து கடவுள் நம்பிக்கை ஆத்திகவாதியை விட நாத்திகவாதியினுடைய இதுதான் ஆழமாக கடவுளை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் வந்து விதண்டாவாதம் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் வந்து நம்பிக்கை ரொம்ப முக்கியம், தன்னம்பிக்கை அதை விட ரொம்ப முக்கியம். அந்த தன்னம்பிக்கையில் ஜெயித்தவர் தான் விவேக் அவர்கள். அந்த அடிப்படையில் இங்கே தயாரிப்பாளர் லாரன்ஸ் அவர்களை பாராட்ட ஆக வேண்டும். ஏற்கனவே ஹீரோவாக வந்து வளம் வந்து ஒரு நகைச்சுவை நடிகர் ஜெயிக்கிறன்னு ஒரு படத்தை நினைச்சாரு. ஆனால் அந்த படம் தயாரிப்பாளர் காரணமாக அது ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாருன்றது எனக்கு தெரியும். ஆக சாய்பாபா வந்து நிச்சயமாக அவங்களுக்கு துணையாக இருந்து, கலைத்துறை உங்களுக்கு துணையாக இருந்து இந்த படத்தை மாபெரும் வெற்றுப்பாடு செய்யும் என்று எல்லா வல்ல இறைவனை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இனிய தமிழ் மக்களே, பொதுவாக இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்துக்காக மேடை ஏறி பேசுறது நான் ரொம்ப அவாய்ட் பண்ணுறது கொஞ்ச காலமாக. டுடே த பெஸ்ட் லக்கியஸ்ட் டே ஃபார் மீ இன் தி ஸ்டேஜ். நான் என்ன பொதுவாக மேடை ஏறணுன்னு அந்த மைக்கை பிடிச்சி பொய் பேசணும், யோசித்து யோசித்து இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், சரி நம்ம என்ன சொல்லலாம், சரி நல்லாவும் சொல்லணும் பொய்யும் சொல்லணும். ஆனால் இந்த மேடை பொய் சொல்ல விடவே இல்லை. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கு, நான் உண்மை தான் பேசுவேன். இப்போ இந்த ரொம்ப இப்போ விக்ரமன் சொன்னால் உலக அதிசயாவது இதுன்னு நிறைய விஷயங்கள்லாம் பேசினான். நான் இந்த மேடையில் எனக்கு ரெண்டு விஷயம் சமீபத்தில் நடந்தது. இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்களும் நான் கே விஸ்வநாத் அண்ட் பாபு டேரக்டர் பாபு நாலு பேரையும் கூப்பிட்டு ஹைதராபாத்தில் ஒரு பெரிய ஃபெலிசிட்டேஷன் பண்ணான் ராமோஜிராவ். நான் போயிருக்கேன், எனக்கு நாலு பேரும் ஒரே இதுதான் சொல்லியிருக்காங்க. பட் மூணு பேரை பார்த்தா வயசானவங்க மாதிரி இருக்கு, என்னை பார்த்தா எனக்கு நான் ஏமாற்றிட்டு வயசை குறைச்சிட்டேன். அன்றைக்கி நான் பாலச்சந்திரனை பார்த்து கண் கலங்கினேன், விஸ்வநாதை பார்த்து. ஏன்னா ஒரு அற்புதமான கலைஞர். இன்றளவும் என்றைக்கு இந்த ஃப்ளாஷ் லைட்டு உங்களுடைய கேமரா லைட் எங்கள் மேலே விழுகுதோ அன்று வரை நாங்கள் ஜீவித்திருக்கிறோம்னு அர்த்தம். அது பாலச்சந்திரன் அவர்களே, உங்கள் காலத்திற்கும் காலகாலத்திற்கும் உங்கள் மேல் இந்த ஃப்ளாக்ஸ் விழுந்துகிட்டே இருக்கும். நீங்க ஜீவித்து கொண்டிருக்கீங்க. ஒரு காலம் என்ன நான் நினைக்கிறேன், நீர்க்குமளி படம் பார்க்கும்போது
அது தெரியாமல் காசு எடுத்துகிட்டு போய் படம் பார்த்து அடி வாங்கின வீட்டில் அப்பொழுது நான் நினைத்து கூட பார்க்கவில்லை பாலச்சந்திரர்களை நான் அருகிலே நிற்பேன் என்று அமருவேன் என்று. அதுக்கப்புறம் ஒரு சில காலகட்டத்தில் சென்னைக்கு வந்து நான் ஒரு தலைமை வாங்க போகிறேன், கூப்பிடுறேன் என் நாடகத்துக்கு. ஊட்டியில் எனக்கு டிஸ்கஷன் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டார். என்னை யாருன்னு தெரிஞ்ச ஒரு சின்ன குட்டி பையன் வரானே நோவலாடுறாங்க. அதற்கப்புறம் பதினாறு வயலே படம் பார்த்து அப்படி படம் முன்னே உட்காந்து பார்த்துட்ருக்காரு, நான் பின்ன உட்காந்துட்ருக்கேன். நான் படம் பார்க்கலை, ஃபேஸ் இந்த லைட்டில் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே பார்த்துட்ருக்கேன், எனக்கு கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா மிக பயந்து உட்காந்துருக்கேன். படம் முடிஞ்சோன்னா அவையே பள்ளி கழிச்சிட்டு வந்தார். நான் முதல் ரெண்டு தட்டு தட்டினார். இட்ஸ் தண்டரிங் தண்டரிங் இன் மை ஹார்ட் அப்படின்னாலும் எனக்கு இங்கிலீஷ் சரியாக புரியல. தண்டரிங்னா என்ன அப்புறமேல் யோசிப்போம். இதுக்கு ஹார்ட் சொல்லிட்டார் புரியுது. இட்ஸ் தண்டரிங் இன் மை ஹார்ட் அப்புறம் சொல்லிட்டு அப்படின்னு போனால் காலையில் ஒரு லெட்டர் எழுதினார் வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. என்ன பாலச்சந்திரன் சார் எழுதினார், இட்ஸ் எ கிரேட் மேன், யூ ஆர் கோயிங் டு ஹிட் த ஹெட்லைன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நான் மறக்க மாட்டேன் வாழ்க்கையில் சச் எ கிரேட் மேன். அவரை நீங்கள் விவேக், யூ ஆர் லக்கி, அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, நகைச்சுவை நடிகராக ஒன்று அறிமுகப்படுத்துகிறாரு. நீ ஒரு பெரிய அறிவாளிங்கிறது உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். யூ ஆர் கிரேட், இல்லைன்னா இந்த சபையை நீங்கள் கூட்டியிருக்கவே முடியாது. பை ஹார்ட் ஆல்சோ யூ ஆர் கிரேட், இல்லைன்னா நீ கல்மிஷம் இருந்தால் இது நடக்காது. ஏன்னா யார் ரமானங்கிறது பறந்து வந்ததுங்கிறது அதாவது புலிப்பால் கறக்கிற மாதிரி, புலியிலேயே பால் கறந்துட்ட கெட்டிக்கான. நீ மணிரத்னம் பேசுனாரு, மணிரத்னம்லாம் நான் சொல்லுவேன், அவர் என்னைய பற்றி ரொம்ப சொல்லுவார், சம்டைம்ஸ் யுவர் லைட் பாஸ் ஆன் மீ ரிஃப்ளெக்ஷன், எங்கிலிருந்து ஒளி அங்கே போனதா அங்கிருந்து இங்கே வரதா இல்லை. நான் சொல்லுவேன், என் ஒளி கொஞ்சம் வெளிச்சம் இருந்திருக்கலாம், அந்த வெளிச்சத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆனால் உன் ஒளி மிக பிரகாசமாக என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு மணி. நான் சொல்லுவேன் எல்லாத்தையும், நான் பெரிய டேரன ஒத்துக்க மாட்டேன், என்னைக்காவது மண்டத்தில் இந்த கிராஸ் பண்ண முடியுமான்னு போட்டி போட்டு அன்னைக்கு ஜெயிச்சேன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா இஸ் டிஃப்ரெண்ட் பாத், பட் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம், ஐ லவ் ஹிம். ஏன்னா என்னுடைய பாதை வேறு, அவங்களுடைய பாதை வேறு. அதை தேடி போயிருக்கேன், அந்த மாதிரிலாம் இருக்கலாமா பண்ண முடியுமான்னு போயிருக்கேன். அதை நான் ஃப்ராங்காக பேசுவேன். ஐ லேர்ன் சம்திங் ஃப்ரம் ஹிம். விக்ரமன் என் சக காலத்து மனிதன், நான் அதிகமாக சொல்ல முடியும், அற்புதமான மனிதன், நல்லவன், ஸ்டேட் ஃபார்வர்டு. கேஆர் இஸ் ஸ்டேட் ஃபார்வர்டு. இன்றைக்கும் பார்த்தா கேஆருக்கு வயது சொல்ல முடியாது, 35 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அந்த ஆள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட் வெளியே வந்தார், அதுக்கப்புறம் படம் டைரக்ட் பண்ண டைரக்ஷன் கோர்ஸ் தானே படித்தீங்க, வெளியே வந்தார். இன்றைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கார். அவர் சொல்லுவார், என்னையும் சொல்லுவார், நான் கொஞ்சம் ஏமாத்தின ரைட் இல்லைன்னு சொல்லலை, பட் வெள்ளிந்தியாக முடியும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ இவங்களையெல்லாம் நீங்கள் மேடையில் வச்சுருக்கீங்க. தி கிரேட் ரஹ்மான், அவன் வந்து யார் என்ன சொன்னால், இந்த பூமிக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் மிகப்பெரிய அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்த முதல் மனிதன். ரொம்ப சிம்பிள் சார், நீங்கள் நம்ம தான் நம்ம ரகுமானோம், அவன் போய் பாருங்க, விழுந்தோம் பேசி பாருங்க, ரெண்டு வரி மூணு வார்த்தைக்கு மேலே இருக்காரு. அடக்கம், நான் சொல்லுவேன், கௌரவங்கள் கிரீடமாகவும் தலையிலே வரும், தலையில் வச்சுக்காத, தூக்கி கக்கத்தில் வச்சுக்க, இல்லைன்னா அது தலையை சீல் ஒடிஞ்சிடும், ரொம்ப புகழ் ஏற்றி ஏற்றி அது பெனட்ரேட் பண்ணி புண்ணாகி சீலாகிடும் புகழ். அவன் இன்ன வரைக்கும் புகழை தலையில் வச்சுக்கவே இல்லை, கக்கத்தில் வச்சுக்கிட்டான் ரகுமான். கிரேட், நான் உண்மை ஃபேக்ட். அதை வந்து காட்ஸ் கிஃப்டட் சைல்டு, அவங்களோட கடவுள் குழந்தைகள்லாம் அவங்க குழந்தை. சிவர்களெல்லாம் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கே, கிரேட் விவேக், யூஆர் சோ கிரேட். அதில் காலம் போக போக கனிவாங்க, நீ வந்து இவ்வளோ 25 வருஷம் கழித்து அந்த அந்த முகபாவம் வரைக்கும் நீ காமெடியாக நாங்கள் பார்த்துருக்கோம். இதில் பார்க்கும்போது வேற ஏதோ ஒரு பாவம் தெரியுது, நிஜமாக இன்னொரு டைமென்ஷன் தெரியுது. கண்ணன் தான் காரணம், அது வேற,
அது எல்லாரும் சொல்லுவாங்க டைரக்டர் தான் டைரக்டர் தான் இருந்தாலும் தனக்குள்ளே நாங்கள் தான் வச்சுருப்பீங்க அது என்ன எப்போ பார்த்தாலும் டைரக்டர் தான் சொல்லிக்கிறது அங்கே தனியாக போகும்போது பல விஷயங்களை நான் முனைந்து முனைந்து செய்தேன்னு சொல்லி கண்ணனுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் அற்புதமான பாரம்பரியம் அவனுக்கு இருக்கு மிகப்பெரிய எழுத்தாளன் அவனுடைய அண்ணன் மிகப்பெரிய அரசியல்வாதியினுடைய குடும்பத்தில் பொதுவுடைமைவாதி குடும்பத்தில் பிறந்தவன் நல்ல கலைஞன் நல்ல சிந்தனைவாதி அடக்க ஒடுக்கமானவன் கண்ணன் இதில் எனக்கு மெச்சூரிட்டி தெரியுது கண்ணங்கிட்ட நிஜமா கண்ணனா பண்ண இப்போ வேதம் வந்து நான் பண்ணேன் யார் நம்ப மாட்டான் ஐயோ இருந்தாலும் எப்படியா இந்த படத்தை பண்ணாலும் என்ன கலாச்சாரங்களே வேறுபட்டவர்கள் களம் அந்த களத்தில் தெரியாமல் எதையும் செய்ய முடியாது ஆனால் அதை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன் ஃப்ரேம் டு ஃப்ரேம் பார்க்குறேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கண்ணன் அக்செப்ட் யூ புதிய இசையமைப்பாளர் நான் ரொம்ப பேசக்கூடாது இசையை பற்றி பாட்டு கேட்டால் நல்லா இருக்கு எங்களுக்கு இலக்கணம் தெரியாது எந்த சார் இன்னும் ரகுமான் நான் என்ன சொல்லுவேன் ரகுமான் என் ஊர் உலகம் பூரா இன்றைக்கி ரகுமான் படம் தான் எங்கள் ஊர் எங்கள் ஊரில் காது ஊத்துனாலும் சரி மாமி கெடா வெட்டினாலும் சரி மீதியெல்லாம் பாசம் உள்ள பாட்டு வரும் வாரா என் தோழி இது 30-40 வருஷமாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி மானூத்து மந்தையில பாட்டு தான் எங்கள் பூமி பூரா எவன் காது ஊத்துனாலும் சரி இன்றைக்கி இப்போ போங்க ஒரு கல்யாணம் எல்லாம் மாமி சீரும் அந்த பாட்டு தான் அது ட்ரெடிஷன் ஆகிவிட்டோம் த கிரேட் ஒரு வில்லேஜ் படத்தை பண்ணுவாரா இங்கேயும் இந்த மண்லையும் பண்ணி வெள்ளி மண்லையும் போய் விளையாடிட்டே கிரேட் ஆனால் எங்கள் மண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் விளையாடியா ப்ளீஸ் என்னதான் போனாலும் தாய் வீடு தாய் வீடு வச்சுக்கோ நீ பூந்த வீட்டுக்கு பெருமை சேர்ப்பாய் இல்லைன்னு இல்லை தாய் வயசாகி போனால் கூட கொஞ்சம் வந்து உங்களையெல்லாம் முத்தம் கொடு ஏன்னா அவங்ககிட்ட கேட்க போகிறேன் ஸோ தயாரிப்பாளருக்கு என்னுடைய இதை சொல்லிடணும் ரொம்ப இளைஞனாக இருக்கார் அழகாக இருக்கார் நடிகளாக போல இருக்கு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் அதெல்லாம் வந்து எந்த விதமான வியாபாரமும் நமக்கு இல்லாமல் உங்களுடைய இது முயற்சி தெரியுது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னொருத்தன் விட்டு விட மாட்டான் நிக்கல் அவன் தான் எங்களுக்கு இங்கே டைரக்டரே நாங்கள் 100 படம் டைரக்டர் வந்து பண்ணுவோம் கொஞ்சம் உட்காருங்க சார் எந்திரிங்க அங்கே பாருங்க இங்கே பாருங்க அங்கே இருக்க உக்கார் உக்கார் இவனுக்கு கட்டுப்பட்டு நான் நிற்கணும் இவனுக்கு சொல்லலைன்னு வைங்க விவகாரமாகிடும் எஸ் அப்படின்னு கேம்பரிங் பண்ண அந்த பொண்ணுங்க வாழ்த்து வே மிக பிரம்மாண்டமான சக்சஸுடன் ஒரு அற்புதமான கலைஞன் தமிழுக்கு காமெடியும் நான் கிடச்சோம் அதல்ல அதன் மீறி அறிவாளிங்க உலகத்துக்கு தெரியும் அதையும் மீறி ஒரு அற்புதமான ஒரு குணச்சித்திர நடி என்பது இதில் ப்ரூஃப் ஆகும் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து சச் கிரேட் ஸ்டேஜ் பாலச்சந்த் சார் மணி சார் பாலராஜ் சார் விக்ரமன் கேஆர் சார் இங்கே என்ன எக்ஸ்ட்ராடனரி திங்னா அங்கே 3 பேரும் லைக் பாலச்சந்த் சார் சரி பாலராஜ் சார் மணி சார் சரி வேர் வெரி ஒரிஜினல்ஸ் அவங்க படம் அவங்க படம் பார்த்தீங்கன்னா அவங்க படம் தெரியும் நம்மளோட கல்ச்சர்லேருந்து எடுத்து அவங்க தே டெல் டோல் எக்ஸ்ட்ராடனரி ஸ்டோரிஸ் அண்ட் மேட் யூ ஆல் ஹாப்பி அதே மாதிரி விவேக் சார் அவரை பற்றி சொல்லணும்னா மியூசிக் வந்து கூட ஒரு இடத்துல லாட் ஆஃப் பீப்புள் டெல் மீ இது மாதிரி உங்கள் மியூசிக் கேட்டால் வந்து சோகமாக இருந்தேன் சந்தோஷப்பட்டேன் பட் காமெடி கேட்கும்போது நம்ம எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் இவரோட ஆக்சுவலி நான் ரொம்ப டவுன் இருக்கும்போது எங்கேயாவது வெளியே ட்ராவல் பண்ணும்போது இவரோட யூடியூப் காமெடி பார்க்கும்போது கம்ப்ளீட்லி என் மைண்ட் சேஞ்ச் ஆகிடும் ஸோ அவரோட பெரிய வரப்பிரசாதம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் மணி சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் யூ ஷுட் எக்ஸ்டெண்ட் யுவர் பவுண்ட்ரிஸ் இந்த லாங்குவேஜ் இதுக்கு இல்லாமல் எப்படி சார்லி சாப்பிள்னா வெண்ட் அவுட் அண்ட் கேட் டு த ஹோல் வேர்ல்டு நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த படத்துக்கு அப்புறம் இது சாதிச்சிட்டிங்க அடுத்து பண்ணும்போது யூ ஷுட் எக்ஸ்டெண்ட் யுவர் பவுண்ட்ரி அண்ட் பி லைக் அ சார்லி சாப்பிள் ஆர் சம்திங் லைக் தட் விச் ஆல் த வேர்ல்ட் கேன் சி இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணணும்னு எல்லா மல்ல இளைஞனையும் வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம்